ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதியானம் என்ன சமைக்க போறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் நிறைய இருக்குது, அது வீணா போயிடும். அதனால கத்திரிக்காயோட கூட்டும், கத்திரிக்காய் வச்சு ஒரு கூட்டும், கத்திரிக்காயோட பொரியல் ரசம், இதான் இன்னைக்கு நம்ம செய்ய போற லஞ்சு. சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். கூட்டு செய்யறதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை வந்துட்டு வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமா அது ஆறுனதுக்கு அப்புறம் கழுவி எடுத்துக்கலாம். வறுக்காம போட்டா என்ன ஆகும்? வறுக்காம போட்டா வலுவலுன்னு இருக்கும். அப்படியா? தெரியும் தானே, தெரிஞ்சுட்டே கேட்கறது. சரி, இப்ப நல்லா வறுத்துக்கலாம். இப்ப வந்து பாசி பருப்பு வறுபட்டுருச்சு, இதை எடுத்து நம்ம இங்க தனியா வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கழிச்சோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணணும், பொடி பொடியாக கட் பண்ணணும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ரசத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ரசத்துக்கு வந்து மூணு தக்காளி எடுத்துக்கிறேன், இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி. நான் வந்து ரசத்துக்கு எப்பவுமே புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு தான் புளி. ரசத்துக்கு வேகட்டும். நம்ம அதுக்குல வந்து ஒரு லெமன் சோடா போடலாம். இப்ப வந்து நம்ம ஸ்வீட் அண்ட் சால்ட் ஹோட்டல்ல போய் குடிக்கிறோம்ல, அந்த லெமன் ஜூஸ் அது போட்டுக்கலாம். இப்போ இப்போ வந்து ஒரு கப்புல ஒரு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் சர்க்கரை கொடுக்கலாம். அதை வந்துட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சர்க்கரை வந்து கரையணும். இப்போ வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சிச்சு தண்ணியில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு கிளாஸில் கொடுக்கலாம். இங்கே கட்டி கொடுக்கலாம். இந்த அளவுக்கு பேக்கிங் சோடா எதுக்குன்னா, நம்ம சோடா வந்து கடையில் வாங்கலை, இது வந்து லெமன் சோடா ஸ்வீட் அண்ட் சால்ட்டு. நம்ம சோடா வாங்காமல் வீட்டிலே நம்ம சோடா ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை எலுமிச்சைப்பழத்தை ஊற்றிக்கலாம். எப்படி பொங்கி வருதா? பொங்கி வருதா? அடுத்தது நம்ம கலக்கி வச்சிருக்கிற சர்க்கரை தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் இனிப்புக்காக. அடுத்தது ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஊற்றி வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால அது நுரைச்சிட்டு வரல. இனி பாரு, நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற ஜூஸ் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு பாசிப்பருப்பு வந்து கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் அப்படி மலர்ந்த மாதிரி வரும், அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயை வந்து இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து கூட்டில் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக வெட்டால் நல்லாயிருக்கு. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு அரை பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு கட்டணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு, அவ்வளோதான். இப்படி வெந்தால் போதும் நமக்கு, உடையுது பாருங்கள். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு,
கத்திரிக்காய் ரொம்பவும் போடக்கூடாது, ரொம்ப போட்டால் நல்லாவே இருக்காது. கொஞ்சமாக கத்திரிக்காய், இது வந்து ஒரு 4 கத்திரிக்காய். இப்போ வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் உப்பு உப்பு இப்போ போட வேண்டாம், உப்பு கொஞ்சம் கழிச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு, அந்த டைமில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கேன், கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கூட்டு செய்கிற போது வந்து கூட்டை வந்து தொட்டுக்க வைப்பாங்க, புளி குழம்புக்கு அசைஞ்சு தொட்டுக்கெல்லாம் வைப்பாங்க. அந்த கூட்டுக்கு வந்து நம்ம தேங்காயில் போடுவோம், தேங்காய் சீரகம் சேர்ப்போம். இதுக்கு வந்து தேங்காய் போட வேண்டாம், தக்காளி அதுவே அதுக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க, நம்ம இதுக்கு வந்து தக்காளி சேர்ப்போம். இது வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரசத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம். இந்த கூட்டு கூட்டுக்கு வேணுங்கிற உப்பு வந்து இந்த தக்காளி சேர்க்கிறோம், அவ்வளோ நல்ல வதங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, இதில் வந்து காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை எடுத்து இப்போ நம்ம இந்த வெந்துட்டு இருக்க கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரசத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம், வேக வச்ச தக்காளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த பருப்பு வேக வச்ச பாத்திரம் இருக்குல்ல, நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அப்போ இந்த பருப்பு வாசப்போடு நல்லாயிருக்கும் ரசம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம் இது எப்படி இருக்கட்டும். தலைமுறைக்காக இந்த நம்ம கரைச்சி வச்ச தக்காளி தண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் நமக்கு கல் உப்பு, அடுத்தது மிளகு தூள் 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான். அடுத்தது வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 10-12 பல் பூண்டு, ரொம்ப சின்ன பூண்டு தான் அதனால் அவ்வளோ எடுத்துருக்கிறேன். இதையும் ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாயும் போட்டு, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் போட்டு நான் இடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரசத்தில் மிளகு சீரகம் போட்டது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் டேஸ்ட்டாக போட்டோம்னா, இது வந்து நம்ம வீட்டு சாம்பார் தூள். அடுத்தது ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும், ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, இதில் வந்து
பூண்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்ல வதங்கினோட சுற்றி நம்ம ரசத்தில் கொட்டிக்கலாம். இது வந்து கொத்தமல்லி இலை ரசத்துக்கு. அவ்வளோதான். நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரசம் வந்து நுறக்கட்டணும்னு ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் வந்து மீன் மாதிரி பொரி பொரிக்கிறதுக்காக இங்கே வருங்க. நீங்கள் வாங்கினது கத்திரிக்காய் பாதி வேஸ்ட். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் இங்கே கட்டணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி போதும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து அரை வேக்காடு இல்லைன்னா முக்கால் வேக்காடு வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு பொரிக்க போகிறோம். அவ்வளோதான். இது வேக பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச கத்திரிக்காயை வந்துட்டு எண்ணெயில் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு மொறுமொறுன்னு பொரித்து எடுத்தோன்னா நல்ல சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் திருப்பி திருப்பி போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது, சமையலெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அந்த என்னன்ட்டு சுட சுட சோறு, அப்புறமா நல்ல ரசம், அடுத்தது இது வந்து கத்திரிக்காய் பருப்பும் போட்ட கூட்டு பாசி பருப்பு கூட்டு, அடுத்தது மாம்பழம், அடுத்தது கத்திரிக்காய். இது கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால அடுத்தது முட்டை. இது வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த கத்திரிக்காய் வறுவலும் இந்த பாசிப்பருப்பு கூட்டும் கத்திரிக்காய் போட்டு கூட்டு வந்து எங்கள் மாமியார் ஸ்பெஷல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.